ஒவ்வொரு நாளும் லைவ் வித் நேச்சர் சுபா, ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த மனநிலை சார்ந்த நிறைய விஷயங்கள் சுபா அவங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். சுபா சொல்கிறது எல்லாமே மேக்ஸிமம் நான் ரேண்டமாக தான் சொல்லுவேன், பொதுவாக தான் சொல்லுவேன். சுபா சொல்கிற உணவுகள் அலர்ஜிஸ் ஏற்படுத்தணும்னா தொட்டு கூட பார்க்காதீங்க. அண்ட் மனநிலையில் பாருங்கள், கணவன் மனைவிக்கிடையே நெருக்கத்தை ஏற்படுத்தணும் தான் நிறைய விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். ஒரு ரெண்டு நாளாக கமெண்ட்ஸ் வந்து ஆன்ல வச்சுட்ருக்கும் பொழுது சில கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன், அதுக்கு சில பதில்கள் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். கணவன் மனைவி ஹாப்பி புரிதலோடு இருக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம். திரும்ப திரும்ப நீங்கள் இது தான் சொல்கிறீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அதே மிஸ்டேக் தானே நீங்களும் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ மஸ்ட்டு மிஸ்டேக், எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் இருக்குது, மிஸ்டேக்ஸ் இருக்குது. அந்த பிரச்சனைகள் இல்லாமல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ஹாப்பியாக கொண்டு போகணும், இதை கூட சரியாக செய்ய முடியலையா அப்படின்ற ஒரு கேள்வி வீட்டிலேருந்து வருதா? அவங்கவுங்க வீட்டில் நான் சொல்கிறேன், ஓகே, கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி, நான் சொல்கிறது பொதுவாக, யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. அண்ட் நல்ல உடற்பயிற்சி பண்ணணும், ஆரோக்கியமான மனசு இருக்கணும். அண்ட் ஸோ ஒரு க்வெஸ்சன் வருதா, இதை கூட செய்ய முடியல, இங்கே தொப்பு பெருசாக இருந்தாலே பிரச்சனைன்றது வீடியோ நான் கொடுத்துருக்கேன். தொப்பை அளவுக்கு அதிகமாக வெளியில் இருக்கும் பொழுது உங்களால் உள்ளே விடவே முடியாது, அந்த தொப்பை வந்து இடிக்கும். அப்போது ஏன் வந்து இப்போ ஃபஸ்ட்டு மாதிரி செய்கிறையா செய்ய முடியலன்ற ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்களா இல்லையா? கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு இன்ப நிலை குறையும். இதை சரி பண்ணுங்கள், தொப்பை இல்லாமல் மெயின்டைன் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் கல்யாணம் ஆன புதுசில் சிக்கன் எப்படி இருந்தீங்க அதே மாதிரி இருக்கும் பொழுது உள்ளே போகும், வெளியில் வரும், ஹாப்பினஸ் கொடுக்கும், நீங்களும் இன்பமாக இருப்பீங்க, அவங்களும் இன்பமாக இருப்பாங்க. கரெக்ட், இதானே பாயிண்ட். தொப்பையை குறைங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் திரும்ப திரும்ப இதானே சொல்கிறீங்க, தொப்பை இல்லாமல் மெயின்டைன் பண்ணாலே இன்பம் நீடிச்சுக்கிட்டே போகுன்றதை தான் நான் சொல்கிறேன். நல்லது சொன்னால் யாருக்கு தானே பிடிக்குது? கண்டிப்பாக யாருக்குமே பிடிக்காதுல்ல, பரவாயில்ல. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு பயனுள்ள விஷயங்கள் சுபா கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். அண்ட் நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன, வச்ச உடனே வருது அப்படின்னா எடுத்த உடனே உள்ளே விட்டுறாதீங்க, தூக்கி உள்ளே விட்டுறாதீங்க. கொஞ்ச நேரம் முன் விளையாட்டுகளை கொடுங்க, சந்தோஷத்தை ஏற்படுத்துங்க, அதுக்கப்புறம் ஸ்டாப்பு ஸ்டார்ட்டாக அதுக்கப்புறம் நிறுத்தி நிதானமாக பண்ணுங்கன்னு சொன்னால் கேட்குறீங்களா? அதுவும் மிஸ்டேக் தானே பண்ணுறீங்க. ஒரு நாளைக்கு நாலு ரவுண்டு ஒரு பையன் பண்ணுறான் அப்படின்னா ஹெல்த்தியாக இருக்கான்னு அர்த்தம். அவனுக்கு அப்பப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, தன் மனைவிக்கிட்ட அவ்வளோ ரவுண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான்னா அவர் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கான் அப்படின்றதான் அர்த்தம். இங்கே ஒரு வேளை ஒரு ரவுண்டு பண்ண முடியுதா? அதுக்குள்ளே வெளியில் வந்துடுது, அதுக்குள்ளே கக்கிடுது, அதுக்குள்ளே பிரச்சனையாயிருது. அதுலேருந்து சரிப்படுத்தணும்னு தானே, நல்ல ஆரோக்கியமான பழங்கள் எடுங்க, காய்கள் எடுங்க, நிறைய ஹெல்த்தியாக கீரைகள் சாப்பிடுங்க, பருப்புகள் நிறைய உணவில் எடுத்துக்கோங்க, சீ ஃபுட்ஸ், மீன் வகைகள், மீன் முட்டைகள், நல்ல ஒரு மட்டன் லிவர், இப்படி ஹெல்த்தியாக சாப்பிடுங்கன்னு தானே சொல்கிறேன். இதில் என்ன குத்தத்தை கண்டுபிடிச்சிங்க நீங்கள்? ஸோ ஆரோக்கியமான கணவன் மனைவி ஹாப்பியாக இருக்கிறதுக்கு தான் நான் வழி சொல்லிகிட்ருக்கேன். குறை சொல்கிறவங்க எப்போவுமே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வீட்டில் உங்கள் கணவன் மனைவிக்கிட்டே திட்டு வாங்காமல் இன்பமாக தித்திப்பாக செழுமையாக இருக்கிறதுக்கு தான் சுபா மனநிலை சார்ந்த உடல்நிலை சார்ந்த ஆரோக்கியமான வாழ்க்கை குறிப்புகள் நிறைய கொடுத்துட்ருக்கேன். ஸோ மஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, தொப்பை இல்லாமல் இருந்தீங்கன்னா உள்ளே நல்லா போகும், நல்ல ஒரு ஹாப்பினஸை ஏற்படுத்தும், அடுத்தடுத்து பண்ணணுன்ற ஒரு இன்ப நிலைக்கு தள்ளப்படுவீங்க. அதே மாதிரி வச்ச உடனே வருது அப்படின்னா ஹெல்த்தியான உணவுகள். அண்ட் இன்னொரு ஒரு க்வெஸ்சன் இருந்தது, வேர்க்கடலை எப்படி சாப்பிட்ணுன்னு. வேர்க்கடலை நீங்கள் பித்தத்தை ஏற்படுத்தும் சில பேருக்கு. ஸோ வேர்க்கடலை வந்து ரொம்ப வேண்டாம், ஒரு 21 கடலை அந்த மாதிரி எண்ணி ஊற வச்சும் சாப்பிட்லாம், வேக வச்சும் சாப்பிட்லாம், ஆனால் வறுத்து எண்ணெயில் போட்டு மட்டும் சாப்பிடாதீங்க, ஓகே, புரிஞ்சுதா? ஸோ பித்தம் ஏற்படும், அதை பார்த்து தான் பக்குவமாக சாப்பிடணும். வேக வச்சும் சாப்பிட்லாம், நல்லா உங்களுக்கு வந்து 21 ஊற வச்சும் சாப்பிட்லாம், அது உங்களுடைய கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க. அதே மாதிரி வால்நட்டுக்கு பதில் தான், வால்நட்டும் ஆல்மண்டும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குதோ அதே போல் வேர்க்கடலையும் கொடுக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். டெய்லியும் கீரை எடுத்துக்கோங்க, பூண்டு நிறைய எடுத்துக்கோங்க, இஞ்சி நிறைய உணவில் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சையாக சாப்பிட சொல்லலை, உணவோடு சேர்த்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். இப்படி பூண்டுலாம் நீங்கள் நிறைய எடுத்துக்கும் பொழுது நல்ல ஒரு எனர்ஜி, சீரியஸாகவே அந்த துரு 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 துருன்னு நல்ல உங்களுக்கு வந்து, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நாலு ரவுண்டு போகணும் அப்படின்னா நல்ல உணவு முறையை நல்லா சாப்பிட்டீங்க அப்படின்னா திம்மு திம்முன்னு நல்லா நாலு ரவுண்டு அந்த ஒரு எனர்ஜி பலத்தை உணவு தான் கொடுக்கும். நீங்கள் வந்து மனசை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக உள்ள அழகாக விட்டு வெளியில் வர்றதே மனசே வராது, அந்த அளவுக்கு வெளியில் வந்து எடுக்கிறதுக்கே எண்ணமே வராது, அந்த அளவுக்கு உள்ள அப்படி இறுக்கி பிடிக்கிற அளவுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன, நல்ல குண்டு குண்டுன்னு கிழங்கு மாதிரி இருக்கணும், அப்போது நீங்கள் நிறைய கிழங்குகள் சாப்பிடணும். நீங்கள் வந்து ஒல்லியாக இருந்ததுன்னா உள்ளே விட்டோன்னா லொடக்குன்னு வெளியில் தானே வரும், இதுவும் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் தானே.
ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் ஆரோக்கியமாக செழுமையாக செழிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணணும் உங்கள் கணவன் மனைவிக்கிடையே. இந்த விஷயத்த சொன்னால் என்னெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க? சி, ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் கமெண்ட் செக்ஷனே ஆன் பண்ணேன். பரவாயில்ல, எல்லாரும் அதாவது 10 விரலும் ஒரு மாதிரியாக இருக்குது கிடையாது தானே? நல்ல விதமாக தான் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் கேட்ட அந்த ஒரு க்வெஸ்சன்ஸ்க்கும் ஆன்சர்ஸ் நான் கொடுத்துட்டேன். சுபா சொல்கிறத மனநிலை சார்ந்து பாருங்கள். ஹாப்பியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் சுபா உங்களோட நிறைய வீடியோஸ் பகிர்ந்துட்டுருக்கேன். சொன்னதே சொன்ன மாதிரி இருந்தாலும் அந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா வாழ்க்கை செழிப்பாக இருக்கும்ன்றதையும் புரிஞ்சுக்கணும். அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள்.